இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு ஒயர் இல்லை கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் அப்படின்றத பார்த்தோம். அப்படி உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஒயரோட ஷேப்பை பொறுத்து மாறும் அப்படின்றதையும் பார்த்தோம். அதாவது இப்போ அந்த கரண்ட் கேரிங் ஒயர் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சர்க்குலராக இருக்கும் அப்படின்றதையும், இதுவே அந்த கரண்ட் கேரியிங் ஒயர் சர்க்குலராக இருந்துச்சுன்னா அந்த சர்க்கிளோட சென்டரில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகும் அப்படின்றதையும் பார்த்தோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கரண்ட் கேரிங் ஒயரில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு ரெண்டு ரூல்ஸை பயன்படுத்துவோம். அதில் முதல் ரூல் ரைட் அண்ட் தம் ரூல், அதாவது வலது கை பெருவிரல் விதி. ரெண்டாவது மேக்ஸ்வெல்ஸ் கார்க்ஸ்க்ரூ ரூல், அதாவது மேக்ஸ்வெல்லின் வலது கை திருகு விதி. முதல்ல நம்ம ரைட் அண்ட் தம் ரூல் பற்றி பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரிக் ஒயர் இல்லை கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் உருவாகும். அப்படி உருவாகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ரைட் அண்ட் தம் ரூலை யூஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் வலது கையில் ஒரு எலக்ட்ரிக் ஒயரை பிடிச்சிருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. இதில் நம்ம கட்டவிரல் பாயிண்ட் பண்ணுற டைரக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதை சுற்றி உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம மற்றவரல் கேர்ள் ஆகிற டைரக்ஷனில் இருக்கும். இதை வேறு சில ஒயர்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹாரிசான்டல், அதாவது கிடைமட்டமான நிலையில் ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். அதில் கரண்ட் நமக்கு ரைட்டிலிருந்து லெஃப்ட் சைடு போனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இப்போ உங்கள் வலது கை பெருவிரலை கரண்ட் பாஸ் ஆகிற டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க ஃபிங்கர்ஸ் கேர்ள் ஆகிற டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலராக இருந்தால் அதோட ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? இதை புரிஞ்சிக்க அந்த பாயிண்டில் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை வைப்போம். அந்த காம்பஸோட நீடில் எந்த டைரக்ஷனில் அலைன் ஆகுதோ அதே இடத்துல நம்ம ஒரு டேஞ்சண்ட்டை வரைஞ்சோம்னா அது தான் அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்கிளை எடுத்துக்கோங்க. இதில் 4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இருக்க பாயிண்ட் ஏல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இதில் ரைட் சைட் பாயிண்ட் பியில் பார்த்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நம்மளை நோக்கி முன்பக்கமாக இருக்கும். அதே மாதிரி பாயிண்ட் சி அண்ட் டியில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதோட டேஞ்சன் டைரக்ஷனில் இப்படி ஆக்ட் ஆகும். இதே போல் கரண்ட் எந்த டைரக்ஷனில் போனாலும் அதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிற முறை தான் ரைட் அண்ட் தம் ரூல். இந்த ரூலை மேத்தமேட்டிக்ஸில் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கவும் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஏ வெக்டார் ஒயரில் கரண்ட்டோட டைரக்ஷன் எடுத்துக்கலாம். பி வெக்டார் ஒயர்லேருந்து நாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மெஷர் பண்ணுற இடத்துக்கு பாயிண்ட் பண்ணுற வெக்டார்னு எடுத்துக்கிட்டால் அந்த இடத்துல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரிசல்டன்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், அதாவது கட்டைவிரல் பாயிண்ட் பண்ணுற டைரக்ஷனில் இருக்கும். ரெண்டாவதாக சொன்ன மேக்ஸ்வெல் கார்க்ஸ்க்ரூ ரூலும் இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் போல தான். இதை புரிஞ்சிக்க ஒரு ஸ்க்ரூவை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்க்ரூவை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணால் ஸ்க்ரூ ஃபார்வர்டில், அதாவது கீழ் பக்கமாக மூவ் ஆகும். நாம் ஸ்க்ரூ மூவ் ஆகிற டைரக்ஷனை கரண்ட் டைரக்ஷன்னு எடுத்துக்கிட்டால் அது ரொட்டேட் ஆகிற டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், அதாவது சர்க்குலராக ஃபார்ம் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேட்டர்னோட டைரக்ஷன். இப்போது ஸ்க்ரூவை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணால் அது அப்வர்ட்ஸில் போகும் இல்லையா? அதே மாதிரி கரண்ட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒயர் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுவே படத்தில் காட்டுற மாதிரி சர்க்குலர் காயிலாக இருந்தால் அதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? இதை சொல்ல நமக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூல் வேணும். நாம் எடுத்துக்கிட்ட காயிலில் கரண்ட் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போது தொடக்கத்தில் கரண்ட் காயிலில் மேல் நோக்கி போகும்போது அங்கே ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸில் இருக்கும். இதுவே எண்டில் கரண்ட் கீழ் நோக்கி வருது, அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிளாக்வைஸில் போகும். நான் ஜஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இப்படி இந்த காயிலில் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் எல்லாம் சேர்ந்து இப்படி வரும். இந்த எல்லா சர்க்கிள்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற ஃபீல்ட் லைன்ஸ் சென்டர் பாயிண்டில் ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ரைட் லைனாக இப்படி நம்ம பார்க்குற ஸ்க்ரீனுக்கு உள் நோக்கி போகுது. ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே போகிறதால காயிலோட இந்த பக்கம் மேக்னெட்டோட சவுத் போல் ஆக்ட் ஆகும். அதே போல் சர்க்குலர் காயிலில் கரண்ட் டைரக்ஷன் டேர்ன் பண்ணி ஆன்டி கிளாக்வைஸில் பாஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு நார்த்துன்னே கிடைக்கும். அதாவது காயிலோட சென்டரில் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்ட்ரைட்டாக நம்மளை நோக்கி
ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வரும். இங்கே இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா, காயிலோட சென்டரில் பாஸ் ஆகிற ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பேரலாக தான் இருக்கும். அதனால் காயிலோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பயும் யூனிஃபார்மாக இருக்கும். அண்ட் காயிலை பொறுத்தவரை கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது அந்த கம்பி சுருளோட எண்ணிக்கை அதிகமானாலும் காந்தப்புலத்தின் வலிமை அதிகமாகும். இப்படி ஒரு டர்ன் மட்டும் இல்லாமல் நிறைய டர்ன்ஸ் இருக்க காயிலை சொலினாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொலினாய்டில் காயிலில் கரண்ட் போகிற திசையை மற்ற ஃபிங்கர்ஸ் கேர்ள் ஆகிற டைரக்ஷனில் எடுத்துக்கிட்டால் கட்டை விரல் பாயிண்ட் பண்ணுற டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன், அல்லது அங்கே உருவாகிற காந்தப்புலத்தோட நார்த் போலோட டைரக்ஷன். இந்த சொலினாய்டில் உருவாகிற காந்தப்புலம் ஒரு பார் மேக்னெட்டில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சொலினாய்டுக்கு எந்த பக்கம் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் வருதோ அது நார்த் போல், அண்ட் எந்த பக்கம் வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சொலினாய்டுக்குள்ளே என்டர் ஆகுதோ அது சவுத் போல். இந்த சொலினாய்டில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கொடுக்குற கரண்ட், கம்பிகளின் சுற்று எண்ணிக்கை மற்றும் சொலினாய்டின் நீளத்தை பொறுத்து மாறும். இந்த சொலினாய்டில் கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலயமா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதால இதை நம்ம ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் ரைட் ஹேண்ட் தம் ரூல், மேக்ஸ்வெல் கார்க்ஸ்க்ரூ ரூல், அப்புறம் சொலினாய்டு பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.